கும்பகோணம் கோட்டத்தில் போக்குவரத்து கழக தலைமை அலுவலகம் முன்பு ஓய்வு பெற்ற போக்குவரத்து ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஓய்வு பெற்று 7 ஆண்டுகள் ஆகியும் பணிக்கொடை, வருங்கால வைப்பு நிதி, ஓய்வூதிய ஒப்படைப்பு தொகை உள்ளிட்டவை பண பலன்கள் வழங்காமல் இருக்கும் விடியா திமுக அரசுக்கு எதிராக 400க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் ஒன்று சேர்ந்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர். ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் சுமார் 86,000 பேருக்கு கடந்த 86 மாதமாக டிஏ நிலுவைத் தொகை உள்ளது. அதுபோல் மருத்துவ காப்பீடு அமல்படுத்தவும் இதர பணப்பலன்களை ரிட்டையர் ஆகிற அன்றைக்கே கொடுக்கறதுக்கும் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மண்டல அலுவலகத்திலையும் மாபெரும் மறியல் போர் நடந்து சிறை செல்கிறோம். இந்த நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காத அரசை கண்டித்து இன்றைக்கி மாபெரும் மறியல் போர் நடத்துகிறோம்.